இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பொது போக்குவரத்து வாகனங்களிலும் மருத்துவமனைகளிலும் இனியும் முகக்கவசம் தேவையில்லை. பொது போக்குவரத்து வாகனங்களிலும் மருத்துவமனைகளிலும் ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து இனியும் கட்டாயமாக முகக்கவரை அணிய வேண்டியதில்லை என சுகாதார அமைச்சர் டாக்டர் சலீஹா முஸ்தபா அறிவித்திருக்கிறார். நோயாளிகளை கையாளும் சுகாதார பணியாளர்களும் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களும் தொற்று கட்டுப்பாட்டு விதிமுறையை பின்பற்றும் வகையில் தொடர்ந்து கட்டாயமாக முகக்கவரையை அணிந்திருக்க வேண்டும். மேலும் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் நோய் எளிதாக பரவக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் முகக்கவரைகளை அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இரு வாகனங்களை உட்படுத்திய விபத்து, எண்மர் காயம். ஜஹூர் கோதாதிங்கியில் இரு கார்கள் விபத்துக்குள்ளாகி 8 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் குடை சாய்ந்ததில் இரு சிறுவர்கள் உட்பட எண்மர் காயத்திற்கு இலக்காகினர். நேற்று மாலை மணி 3:20 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்தது. இரு சிறுவர்கள் உட்பட 4 பயணித்த புரோட்டான் பெசோனா ரக கார் ஒன்றும், இரு ஆடவர்களும் இரு பெண்களும் பயணித்த ஹோண்டா HRV ரக வாகனம் ஒன்று அவ்விபத்தில் சிக்கின. காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக கோதாதிங்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவ்விபத்தில் உயிரிழப்பு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. விபத்துக்கான காரணம் ஆராயப்பட்டு வருகிறது. 40,000 ரிங்கிட் ஹெரோயின் போதைப் பொருள் பறிமுதல், பள்ளி மாணவன் கைது. பாசிர்புத்தே கம்போங் லெம்பா செராமாங் எனும் இடத்தில் போலீஸ் நடத்திய சோதனையில் 40,000 ரிங்கிட் மதிப்பிலான 74.80 கிராம் எடை கொண்ட ஹெரோயின் வகை போதைப் பொருளை வைத்திருந்த குற்றத்திற்காக 5ஆம் படிவ மாணவன் ஒருவனை போலீஸ் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவ்வாணவன் பதிவு எண் இல்லாத ஒரு மோட்டார் வண்டியின் மேல் அமர்ந்திருந்ததை போலீஸ் கண்டுள்ளனர். போலீஸ் தன்னை அணுகுவதை அறிந்து அங்கிருந்து தப்பிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரின் மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட போது சுமார் 20 மஞ்சள் வர்ண பெட்டிகளில் ஹெரோயின் என சந்தேகிக்கப்படும் வெள்ளை தூள்கள் நிரப்பி இருப்பதை போலீஸ் கண்டுபிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவ்வாணவனுக்கு 7 நாட்கள் தடுப்பு காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கௌரவமாக உடையணியும் முஸ்லிம் அல்லாதாரை ஹாடி அவாங் பாராட்டினார். நாகரீகத்தோடும் கௌரவமாகவும் உடையணியும் முஸ்லிம் அல்லாதாரை பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் பாராட்டியுள்ளார். முஸ்லிம்கள் கட்டாயமாக தொடைகளை மூடும் வகையில் ஆடைகளை அணிய வேண்டும் என்ற வழிகாட்டியை நமது எதிர்ப்பாளர்களில் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். முஸ்லிம் அல்லாத சமூகத்தினர் கூட தங்களது சமயத்தின் தேவைக்கு ஏற்ப மனித பண்புகளோடு கௌரவமாக சீராகவும் சுயமதிப்புடன் உடைகளை அணிகின்றனர். அவர்களை அனைத்து சமயங்களை சேர்ந்தவர்களும் நாகரிகமானவர்களும் பின்பற்றுவதையும் ஹாடி அவாங் சுட்டிக்காட்டினார். சிந்திக்க முடியாத பிராணிகளைப் போல் கௌரவமின்றி மற்றும் வெக்கமின்றி முழுமையாக சுதந்திரம் அடைந்தவர்களாக நடந்து கொள்ளக்கூடாது. மேற்கத்திய நாடுகளில் இந்த நிலைதான் இப்போது இருந்து வருவதாக தமது முகநூலில் மிண்டா பிரசிடென்ட் என்ற தலைப்பில் பதிவேற்றம் செய்த அறிக்கையில் ஹாடி அவாங் தெரிவித்திருக்கிறார். ஆற்றில் குதித்து காணாமல் போன ஆடவர் 25 மணி நேரத்திற்கு பின் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். ஸ்லாங்கூர் கோலாலங்காட்டில் உள்ள பந்திங் ஆற்றில் குதித்து காணாமல் போன ஆடவர் ஒருவர் 25 மணி நேரத்திற்கு பின்னர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். நேற்று காலை மணி 9:25 வாக்கில் 24 வயது ஃபிர்தாவூஸ் அல் ஹபீப் சைஃபுல் அல்ஜான் எனும் அந்த இளைஞரின் உடல் மீட்கப்பட்டது. அதிகாலை மணி 5:30 வாக்கில் அவர் ஆற்றில் குதித்ததாக கூறப்படுகிறது. அவர் காணாமல் போன பகுதியில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் இருந்து சடலம் மீட்கப்பட்டதை ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் துணை இயக்குநர் முகமது எசான் ஜைன் உறுதிப்படுத்தினார். வேலையில் இருந்து நீக்கப்பட்டதால் மன அழுத்தத்திற்கு இலக்காக இருந்த இளைஞர் ஒருவர் நேற்று பந்திங் ஆற்றில் குதித்து காணாமல் போனதாக இதற்கு முன் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 4 வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற சம்பவம், காரோட்டி சரணடைந்தார். பினாங்கு புக்கிட் மேர்தாஜா புக்கிட் தெங்கா சாலை சந்திப்பில் 4 வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு நிறுத்தாமல் அவ்விடத்தை விட்டு தப்பி சென்ற நபர் இறுதியாக போலீசில் சரணடைந்தார். அந்த 50 வயது மதிக்கத்தக்க நபர் நேற்று பிற்பகல் மணி 1 வாக்கில் செபரங்பிரை தெங்கா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து பிரிவில் சரணடைந்ததை செபரங்பிரை தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தாங் சிங் சான் உறுதிப்படுத்தினர்.
முன்னதாக சாலை சந்திப்பிலிருந்து வெளியாகும் கார் ஒன்று இதர நான்கு வாகனங்களை மோதி தள்ளிவிட்டு நிற்காமல் செல்லும் காணொலி ஒன்று வைரலானது. இரவு மணி 7:30 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது போலீசார் மேற்கொண்ட தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட யாரும் காயமடையவில்லை. அச்சம்பவம் தொடர்பில் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. பல லட்சம் ரிங்கிட் கொள்ளை 2 போலீசார் உட்பட 4 பேர் கைது. ஒரு நபரிடம் இருந்து பல லட்சம் ரிங்கிட் ரொக்கத்தை கொள்ளையடித்த குற்றத்திற்காக புக்கிட் அமானில் பணிபுரியும் 2 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 4 பேர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையில் பணிபுரிந்த 42 வயது அகமது ஷகினான் அப்துல் ரஹ்மான், 40 வயது முகமது ஷவால் செக்வான் மற்றும் அவர்களோடு கைது செய்யப்பட்ட 40 வயது கைருல் அன்வார் அகமது, 27 வயது முகமது ஃபிர்தாவுஸ் ஜைனல் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினர். கடந்த மே மாதம் 25 வங்சமாஜுவில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 4 தலா 12,000 ரிங்கிட் ஜாமீனை வழங்க அனுமதித்துள்ளது. வாழ்க்கை செலவினம் இனி ஒரு சுமையாக இருக்காது கூறுகிறார் ரம்சி. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்திற்கு ஏற்ப சம்பள உயர்வை மலேசியர்கள் அனுபவிப்பதை உறுதி செய்ய பொருளாதார அமைச்சும் மனிதவள அமைச்சும் இணைந்து கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி வருகின்றன. வாழ்க்கை செலவின பிரச்சனையை கையாள்வதற்கான யுக்திகளில் அதுவும் ஒன்றென பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி தெரிவித்தார். குறிப்பாக சம்பள உயர்வு நிலையானதாகவும் முழுமையானதாகவும் இருப்பதை அந்த கட்டமைப்பு உறுதி செய்யும் என ரபிசி சொன்னார். நாட்டின் வரலாற்றில் அனைத்து தொழிலாளர்களையும் உட்படுத்தி சம்பள உயர்வு தொடர்பான கட்டமைப்பு உருவாக்குவது இதுவே முதல் முறையாகும். வரும் ஆகஸ்ட் மாதம் அது தொடர்பான ஆவணங்கள் அரசாங்கத்தின் ஒப்புதலை பெற ஏதுவாக தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றத்திடம் தாக்கல் செய்யப்படும். எதிர்காலத்தில் மலேசிய திட்டங்களின் கீழ் பொருளாதார திட்டமிடலில் சம்பளம் மற்றும் வருமான உயர்வு தொடர்பான விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்த அது வழிகோலும் என ரபிசி நம்பிக்கை தெரிவித்தார். எனினும் அந்த கட்டமைப்பு இன்னும் முழுமை பெறவில்லை என்பதால் அது குறித்து விரிவாக கருத்துரைக்க ரபிசி மறுத்துவிட்டார். மலாய்க்காரர்கள் அல்லாதார் தொடர்பில் மகாதீரின் உரை வெறுப்புணர்வை கொண்டுள்ளது சார்லஸ் சாடினார். மலாய்க்காரர் அல்லாதார் தொடர்பில் ஆக கடைசியாக மகாதீர் ஆற்றியிருக்கும் உரை வெறுப்புணர்வை தூண்டுவதாக இருப்பது குறித்து பிளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ சாடினார். மலேசியாவின் உரிமை மற்றும் அதன் பெயரை மலாய்க்காரர்கள் அல்லாதார் மாற்ற விரும்புவதாக நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் வழக்கம் போல் காதில் பூசுற்றும் பொய்யான தகவலை மகாதீர் கூறியிருப்பதாக சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்தார். அவரது இந்த உரை மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. நாட்டின் தோற்றுவிப்பாளர்கள் உள்ளூர் மக்கள் மற்றும் நாட்டை மேம்படுத்தியவர்களாக இருக்கும் மலாய்க்காரர்களை அங்கீகரிப்பதற்கு மலாய்க்காரர்கள் அல்லாதார் மறுத்து வருவதாக மகாதீர் கூறியிருப்பது அபத்தமான ஒன்று என சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்தார். 6 மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல்களுக்கு முன்னதாக முன்னாள் அம்னோ தலைவருமான மகாதீரும் தெரிகத்தான் நேஷனல் தலைவரான இப்போது ஒன்று சேர்ந்துள்ளார்கள். தேர்தல் வரும் இவ்வேளையில் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களை சிறுமைப்படுத்தும் வகையில் மகாதீர் வெளியிட்டிருக்கும் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டினார். ஆபத்தானது என சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்தார். வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியத்தை கொண்டவர்களாக நாம் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையுடன் தனித்துவத்தோடு வாழ்ந்து வருகிறோம். இந்த வேளையில் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் கருத்துக்களை வெளியிடுவதை மகாதீர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சார்லஸ் சந்தியாகோ கேட்டுக் கொண்டாா்.